வெல்கம் பேக் டு டாக்ஸி வ்ளாக் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்த்து வீடியோ இல்லை சாரி சிக்ஸ்த்து வீடியோ ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹொஸ்கோட்டையை போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு வந்துட்டு மறுபடியும் போய் கஸ்டமர் அங்கேயே ட்ராப் பண்ணோம். அதுதான் இன்றைக்கி ஒன்று ட்ரிப்பு. இந்த ட்ரிப் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நம்ம ஃப்ரீ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன், ரெடி ஆகிட்டேன். இப்போ போய் வண்டி எடுத்துட்டு நேராக கஸ்டமர் பிக்கப் பண்ணால் போவோம். பிக்கப் தான் போகிறோம், இங்கே எம்டியாக தான் போகிறோம் ஹொஸ்கோட்டைக்கு. ஸோ அங்கே போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஹொசூருக்கு வர போகிறோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்லூர் வழியாக வந்து சஞ்சாபுரா தாண்ட போகிறோம். இப்போது தமிழ்நாடு பார்டர்லாம் இருக்க கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து சஞ்சாபுரா கிட்ட பக்கம் வந்துட்டோம். காமிக்கிறேன் சஞ்சாபுரா இப்போ வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, சஞ்சாபுரா பஸ் ஸ்டாண்டு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் இது. பஸ் ஸ்டாண்டு அப்படியே முன்னாடி போனோம்னா ஸ்டேஷன் வரும். அப்படியே ஸ்ட்ரைட் போயிட்டு நம்ம ஸ்லைட் ரைட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வர்த்தூர் வந்துடுங்க. நம்ம அப்படி தான் போகிறோம். இப்போது வர்த்தூர் ஒயிட் ஃபீல்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் டென்ட் போய் ரைட் எடுத்து அப்படியே ஹொஸ்பிட்டல் போக போகிறோம். இந்த சர்க்கிள் சஞ்சாபுரா சர்க்கிள், லெஃப்டில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க. திரும்ப லெஃப்டில் தான் போலீஸ் ஸ்டேஷன். இப்போ நம்ம உடனே ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டுலாம் இங்கே ஒன்றுமே இல்லாமல் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷோரூம் எவ்வளோ கடை வந்துருக்கு. ஏரியா சூப்பராக இருக்கும். நைஸ், இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று வரும், செமையாக இருக்கும். அந்த இடத்துல ஃபுட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். இருக்க காமிக்கிறாங்க இருக்கும். இந்த ரோடு தெரிஞ்சதுனால நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிமார்ட்டுக்கு முன்னாடியா டிமார்ட்டுக்கு அப்புறமா ஒன்று வரும். இந்த ஹோட்டல் தான் லெஃப்டில் இருக்க பாருங்கள், அந்த ஹோட்டல் தான். காய்ஸ் போயிட்டுருக்கோம். அப்படியே டீசலும் போட்டாச்சு. நம்ம போயிட்டு வந்துட்டு இவங்களை இங்கே ஹொசூரில் ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து மறுபடியும் அவங்க வீட்டிலே விடணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஈவினிங் ஒரு 4:00 அப்படியே கூப்பிட்டு போய் விடுவோம்னு நினைக்கிறேன். விட்டுட்டா அவ்வளோதாங்க இன்னைக்கோட ட்ரிப்பு, அவ்வளோதாங்க. காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஹோட்டலில் எப்படி பண்ணிருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டு மாதிரி செம்மையாக இருக்குது. காய்ஸ் வாங்க போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு ஒயிட் ஃபீல்டு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஒயிட் ஃபீல்டு ஏரியா கூட செம்மையாக இருக்குங்க. கேள்விப்பட்டிருப்பேன், நிறைய ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குது அந்த இது அந்த சைடில். ஓகே காய்ஸ், ஒயிட் ஃபீல்டு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பாய். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்த்தூரோட கிராஸ் பண்ண போகிறோம். அக்கா இருங்க, நான் போயிடுறேன். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு மார்த்தள்ளி, அதுக்கப்புறம் அந்த ஏரியாலாம் வந்துடும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் போக போகிறோம். பாருங்கள் இந்த ரைட்டில் வந்து கட் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே வர்த்தூர்கொடி ஒயிட் ஃபீல்டு அப்படி போயிடலாம். அதில் போனாலும் மார்த்தள்ளி ஒயிட் ஃபீல்டு போகலாம். பட் அதை சுற்று நம்மளுக்கு இப்படி போனால் தான் ஷார்ட்டு. பாருங்கள் ஃப்ளைவர் வேலை நடந்துகிட்ருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த ஏரியா. இப்போ தான் அவளுக்கு ஓகே, சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கப்புறம் டக்குன்னு போயிடலாம் நம்ம. ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் ரோடு, இப்போ தான் அவளுக்கு ஓகே. அங்கங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் நம்மளுக்கு கரெக்டாக வர்த்தூர் கோடி இல்லை, வர்த்தூர் லேக் வந்துடும். வர்த்தூர் லேக்லேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் போய் ட்ரைன் கட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியிருந்தாங்க. சரிங்க வாங்க, வர்த்தூர் போய் கட் பண்ணி பண்ணுறோம். ஓகே பாய். வர்த்தூர்கிட்ட வந்துட்டோம். இந்த லாரிக்கரை நம்மளுக்கு வெளியே விட மாட்டுறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், டைம் ஆகுது. வெளியே விட மாட்டுறான், போகவும் விட மாட்டுறான். அதெல்லாம் ஒன்று பண்ணுறா, சான்ஸும் கிடைக்க மாட்டேங்க. ஓவர் டேக் பண்ணுறாங்க பாருங்க. அப்பா போடா சாமி ரைட்டில். நைஸ், நம்ம கடைசியாக வர்த்தூர் வந்தாச்சு. டைம் நிஜமாக சொல்கிறேங்க, டைம் அதிகமாக ஆகிடுச்சு. 7:30 சொன்னாங்க, இப்போ 7 ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வர்த்தூர்கிட்டே இருக்கோம். டோமெண்ட் தாண்டி போகணும். டைம் ஆச்சு. ஓகே, பார்த்துக்கலாம் மாட்டேன். புதுசாக டைமுக்கு போகிறது. ஓகேங்க, வர்த்தூர் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு ஒயிட் ஃபீல்டு வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க பாருங்க, சூப்பராக இருக்குது ஏரியாலாம். லெஃப்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வருங்க, செம்ம பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. போங்க போங்க.
சரி காய்ஸ், நான் உங்களுக்கு ஒயிட் ஃபீல்ட் ரெண்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா வர்த்தூர் லேக் கிட்ட வந்துட்டோம். அங்கே லெஃப்ட்டில் லேக் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹொஸ்பேட்டை டோல் கிட்ட வந்தாச்சு. கஸ்டமருக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ அந்த கேப்குள்ளே போய் நம்ம ஒரு காஃபி ஒன்று போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா. இங்கே பாருங்கள் டோல் எப்படி இருக்குன்னு சமைக்கிற பாருங்க. முன்னாடி இருக்குங்க, நான் முன்னாடி போட்டிருக்கேன். சரி ஓகேங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம ரெடியாக இருப்போம். அவங்க இன்னொன்று அப்படியே இருக்கவே ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களை பிக்கப் பண்ண தான் போகிறோம். டீ கடைக்கு போயிருந்தோம். ஸோ டீ குடித்தாச்சு, சாரி காஃபி குடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்கிட்ட போயிட்டுருந்தோம். போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிசிட்டி போகும்போது நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஃபைனலாக நம்ம ரெண்டு ட்ரிப்பும் முடிச்சாச்சு. எலக்ட்ரானிசிட்டி அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தாச்சு. ஸோ வீடியோ வந்து எடுக்க முடியல, ஏன்னா கஸ்டமர் அப் அண்ட் டவுன் வந்துட்டாங்க, அதனால் எடுக்க முடியல. ஸோ நம்ம இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் ட்ரிப் இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான், வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட நாளைக்கு விலாக் லிஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஓகே காய்ஸ் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு, இது வந்து 6th வீடியோ, நாளைக்கு 7th வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே பாய்.